வரும் நேரங்களில் பாஜக இல்லாத கூட்டணி என்ற வகையில் முன்பு தமிழகத்தில் அதிமுக திமுக கட்சிகள் அரசியலில் வியூகம் வகுக்கும் பதிலுக்கு பாஜகவும் கழகங்களில்லா தமிழகம் என ஆட்டம் காண்பித்தது ஆனால் இப்போதுதான் பாஜக உண்மையில் அந்த தாக்கத்தை உண்டாக்கி வருகிறது என்று சொல்லலாம் யாருமே எதிர்பாராத வகையில் அந்த கட்சி கழகங்களில் இருந்து அடுத்து திரையுலகில் இருந்து முன்னாள் அரசு அதிகாரிகள் என பலரையும் தன் பக்கம் ஈர்ப்பதை பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்ற ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கூட நடிகை குஷ்பு தனது பிரச்சாரத்தின் போது தாம்பரத்தை தாண்டினால் பாஜகவை பற்றி யாருக்கும் தெரியாது என்றார் ஆனால் இன்றைக்கு அவரே பாஜகவுக்கு வந்துவிட்டார் தமிழக அரசியல்வாதிகள் கட்சி மாற வேண்டும் என்றால் பெரும்பாலும் அதிமுக திமுக என்கிற அளவிலேயே இதுநாள் வரை இருந்து வந்தது திமுகவில் அதிருப்தி என்றால் அதிமுகவுக்கும் அதிமுகவில் அதிருப்தி என்றால் திமுகவுக்கும் மாறுவதே வழக்கமாக இருந்து வந்துள்ளது இந்த போக்கு கடந்த சில காலங்களாக பாஜகவால் மாறி வருகிறது சொந்த கட்சியில் அதிருப்தியில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஜகவை நாடத் தொடங்கியுள்ளது நன்றாகவே தெரிய வந்துள்ளது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்கிற காரணமாக சில முக்கிய பிரமுகர்கள் கட்சி தாவி வருகின்றனர் இது அரசியலில் வழக்கம்தான் அந்த வகையில் பாஜகவுக்கு தாவுவதை முதலில் தொடங்கி வைத்த முக்கிய பிரமுகர் அதிமுக முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் என கூறலாம் பிறகு திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வி பி துரைசாமி பாஜகவுக்கு கொண்டுவரப்பட்டார் அவருக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் பதவியும் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக கர்நாடகாவில் தூள் கிளப்பிய ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை கொண்டுவரப்பட்டார் நேற்று முன்தினம் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளராக பணியாற்றி வந்த நடிகை குஷ்பு முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி சரவணகுமார் பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் ஆகியோர் டெல்லி சென்று பாஜகவில் இணைந்தனர் சரவணகுமார் தென் சென்னை தொகுதி திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் பாஜகவில் சேர்ந்துள்ள தமிழக நடிகர் நடிகைகளின் பட்டியலில் நடிகை குஷ்புவும் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே கங்கை அமரன் கஸ்தூரி ராஜா ராதாரவி கௌதமி நமிதா விஜயகுமார் காயத்ரி ரகுராம் பேரரசு எஸ் பி சேகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் தயாரிப்பாளர் பிரவித் நடராஜன் என தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இவர்களில் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக ராதாரவி மதுவந்தி கவுதமி நமிதா பத்மினி விஜயகுமார் ஜெயலட்சுமி நியமனமாகியுள்ளனர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில பிரிவு தலைவராக காயத்ரி ரகுராம் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர்களாக தீனா பேரரசு பாபு கணேஷ் அழகன் தமிழ்மணி ஆகியோர் நியமனமாகியுள்ளனர் அதேபோல மாநில செயற்குழு அழைப்பாளர்கள் நியமனத்தை கங்கை அமரன் கஸ்தூரி ராஜா ஆகியோர் பெற்றுள்ளனர் மாநில பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில துணைத் தலைவராக ஆர் கே சுரேஷும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் நியமனம் கூட அந்த அதிரடியான ஆட்டங்களை தமிழகத்தில் ஆட வேண்டும் என்பதற்குத்தான் என கூறப்படுகிறது ஏனெனில் சித்தாந்த ரீதியாக கட்சியை வளர்க்கவும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வெகு காலமாகும் இப்போது திராவிட கட்சிகளில் மக்கள் செல்வாக்குமிக்க பெரிய தலைவர்கள் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் கட்சிக்கு இப்போது அவசர வளர்ச்சி தேவை இதனை நோக்கித்தான் பாஜக மேலிடம் செல்கிறது இதற்கு எல் முருகன் நன்றாக ஒத்துழைக்கிறார் என்றே கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் தேர்தல் வேலைகளை பார்க்க அடிமட்ட தொண்டர்களை ஈர்க்க அவரது நியமனம் பயன்பட்டுள்ளது மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்களை இழுக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா சிறப்பு பணி அதை அவர் சரியாகவே செய்கிறார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் தற்போது முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பெயர்கள் கூட அடிபடுகின்றன நடிகர் விஷால் பெயர் கூட முருகனின் பட்டியலில் உள்ளதாக செய்திகள் வருகின்றன ஆனால் இவர்களில் கருணாஸ் மறுத்துள்ளார் ஆனால் மற்றவர்கள் அமைதியாகவே உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்து பல விக்கெட்டுகளை வீழ்த்த பாஜக பல வேலைகளை செய்து வருவதாகவும் அந்த வகையில் பாஜக வலையில் விழப்போகும் அடுத்த விக்கெட் யார் என்பதுதான் தற்போது தமிழக அரசியலில் தினசரி வைக்கப்படும் ஒரு கேள்வியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் படித்த நபர்கள் பிரபலங்கள் எல்லாம் பாஜகவை நோக்கி வருவது கட்சியினரிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் திராவிட கட்சிகளிடம் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து மாநில தலைவர் முருகன் நடத்தவுள்ள வெற்றிவேல் யாத்திரை தமிழகத்தில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தமிழக பாஜகவினர் கூறுகின்றனர்